அரசு மருத்துவமனையில் ஆய்வு. ER ஈஸ்வரன் திருச்செங்கோட்டில் அதிரடி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் ஆய்வு செய்து மருத்துவமனைகளுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சென்ற கொங்கராடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ER ஈஸ்வரன் திருச்செங்கோட்டுக்கு வருகை தந்தார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை அவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு மருத்துவமனையில் எத்தனை படுக்கைகள் இருக்குது, மேலும் படுக்கைகள் விரிவாக்கம் செய்ய இயலுமா என்பது குறித்தும் அவர் மருத்துவர்களிடம் விசாரித்தறிந்தார். இந்த மருத்துவமனையில் 80 படுக்கை வசதிகள் உள்ளதுன்னும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு எதுவும் இல்லைன்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கூடுதலான ஆக்சிஜன் கலன்களை அமைக்க வேண்டும்னு கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள், பார்வையாளர்கள் ஆகியோரிடம் அந்த மருத்துவமனையில் வழங்கப்பட்டிருக்கிற வசதிகள், மருத்துவமனையினுடைய உணவுகள் ஆகியவற்றை குறித்தும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் கேட்டறிந்தார். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கூறும்போது திருச்செங்கோட்டில் கூடுதலாக ஆக்சிஜன் கலன் ஒன்று தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அரசிடம் கூறி ஏற்பாடு செய்யப்படும்னு தெரிவித்தார். மேலும் சிடி ஸ்கேன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும்னு தெரிவிச்சிருந்தார். மேலும் கொரோனா தடுப்பூசிகள் போடுறதுக்கு கிராம மக்களிடம் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமும் கட்சி நிர்வாகிகள் மூலமும் எடுத்து கூறி அதிக அளவிலான தடுப்பூசிகள் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்படும்னு ER ஈஸ்வரன் தெரிவித்தார். மேலும் தடுப்பூசிகள் கட்டுப்பாடு நிலவி வந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு வரும் தடுப்பூசிகளுக்கு ஏற்றவாறு பிரித்து தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள், திருச்செங்கோடு மருத்துவ அலுவலர், இந்த ஆய்வின் போது திருச்செங்கோடு வட்டார மருத்துவ அலுவலர் தேன்மொழி, கொரோனா சிகிச்சை மருத்துவர் சத்யபானு மற்றும் மருத்துவர்கள் மோகன் பானு, கட்சியினர் உள்ளிட்டோர் உடனிருந்தாங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் ஆய்வு செய்து மருத்துவமனைகளுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சென்ற கொங்கராடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ER ஈஸ்வரன் திருச்செங்கோட்டுக்கு வருகை தந்தார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை அவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு மருத்துவமனையில் எத்தனை படுக்கைகள் இருக்குது, மேலும் படுக்கைகள் விரிவாக்கம் செய்ய இயலுமா என்பது குறித்தும் அவர் மருத்துவர்களிடம் விசாரித்தறிந்தார். இந்த மருத்துவமனையில் 80 படுக்கை வசதிகள் உள்ளதுன்னும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு எதுவும் இல்லைன்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கூடுதலான ஆக்சிஜன் கலன்களை அமைக்க வேண்டும்னு கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள், பார்வையாளர்கள் ஆகியோரிடம் அந்த மருத்துவமனையில் வழங்கப்பட்டிருக்கிற வசதிகள், மருத்துவமனையினுடைய உணவுகள் ஆகியவற்றை குறித்தும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் கேட்டறிந்தார். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கூறும்போது திருச்செங்கோட்டில் கூடுதலாக ஆக்சிஜன் கலன் ஒன்று தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது அரசிடம் கூறி ஏற்பாடு செய்யப்படும்னு தெரிவித்தார். மேலும் சிடி ஸ்கேன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும்னு தெரிவிச்சிருந்தார். மேலும் கொரோனா தடுப்பூசிகள் போடுறதுக்கு கிராம மக்களிடம் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமும் கட்சி நிர்வாகிகள் மூலமும் எடுத்து கூறி அதிக அளவிலான தடுப்பூசிகள் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்படும்னு ER ஈஸ்வரன் தெரிவித்தார். மேலும் தடுப்பூசிகள் கட்டுப்பாடு நிலவி வந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு வரும் தடுப்பூசிகளுக்கு ஏற்றவாறு பிரித்து தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள், திருச்செங்கோடு மருத்துவ அலுவலர், இந்த ஆய்வின் போது திருச்செங்கோடு வட்டார மருத்துவ அலுவலர் தேன்மொழி, கொரோனா சிகிச்சை மருத்துவர் சத்யபானு மற்றும் மருத்துவர்கள் மோகன் பானு, கட்சியினர் உள்ளிட்டோர் உடனிருந்தாங்க.